கும்பகோணம் அருகே சுவாமிமலையில் சுவாமிமலை லைன்ஸ் சங்கம் சார்பில் முப்பெரும் விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கும்பகோணம் அருகே சுவாமிமலையில் பன்னாட்டு லைன்ஸ் சங்கம் சுவாமிமலை லைன்ஸ் சங்கம் சார்பில் 2024 மற்றும் 2025 ஆண்டிற்கான புதிய பொறுப்பாளர்கள் பதவியேற்பு, சங்க தலைவரின் 50 திருமண பொன்விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா என முப்பெரும் விழா கம்பவர் நாயுடு மகாலில் நடைபெற்றது. இதில் புதிய தலைவராக மீரா சிவசங்கரன், செயலாளராக செந்தில்குமார், சேமிக்கப்பட்ட செயலாளராக சோமு வெங்கடேஷ், பொருளாளராக துரை மற்றும் புதிய நிர்வாகிகள் பொறுப்பேற்றுக் கொண்டனர். இதில் விஜயலட்சுமி சண்முகவேல் புதிய பொறுப்பாளர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் காசி பாலசுப்ரமணியன் புதிய உறுப்பினர்களை இணைத்து வாழ்த்துரை வணங்கினார். தொடர்ந்து சாஸ்திரா கல்லூரியில் படிக்கும் மாணவிகளுக்கு முழு கல்வி செலவை ஏற்றுக்கொண்டார். 10-12 வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டது. சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி திருக்கோவில் பணிபுரியும் பணியாளர்களுக்கும் மற்றும் துப்புரவு பணியாளர்களுக்கும் சீருடை மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து 50 திருமண பொன் விழாவில் சித்தர் வழிபாட்டு குழு சித்தர் கண்ணன், நாவுக்கரசர் நாஞ்சில் சம்பத், மதுரை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் அழகு சுந்தரம், மருத்துவர்கள் சுரேஷ்குமார், சுஜன், ஆன்மீக வழிபாட்டு இறைநெறி இமையவன் மற்றும் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், லயன்ஸ் சங்க நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.